உனக்காக ஸ்பெஷல் சட்னி செஞ்சிருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வந்துறேன். ஆ இங்கே நான் மூணு இட்லி சாப்பிட்டேனா அங்க போய் நான் எப்படி சாப்பிடுவேன்? ரெண்டு இட்லி சாப்பிட்டியா? எப்படி கவன்? இல்ல இட்லி நல்லா மல்லிப்பூ மாதிரி இருந்ததா? பத்தாத குறைக்கு நீ வேற ஆசாசியா செஞ்சிருந்தியா? அதான் நான் டக்குன்னு சாப்பிட்டேன். சோ ஸ்வீட். ஆயிரம் தான் சொல்லு, என் பையனுக்கு யாழினி மேல எவ்வளவு அன்பு பாத்தியா? சரி இத டேஸ்ட் பண்ணி பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அன்பு கடைசி வரைக்கும் இருக்கணும். உயிரோட இருக்கிற நாள் புறா இவங்க ரெண்டு பேரும் இப்படியே இருந்துட்டாங்கன்னா எனக்கு அதுவே போதும். நீ செஞ்ச சட்னி சூப்பரா இருக்கு யாழினி. தேங்க்ஸ் கவின். மல்லிகா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்துறேன். சரி. ரெண்டு வச்சு. போதும், எனக்கு போதும், போதும். சரி சாப்பிட்டு அப்புறம் எடுத்துக்கோ. எனக்காக சாப்பிடு. யோ ப்ளீஸ் கவன். தண்ணி குடி. குடி. ஏய் வேணா கவன், நீ உட்கார்ந்து சாப்பிடு.
எனக்கே ஊட்டி விட்டுட்டு இருந்தா நீ எப்ப சாப்பிடுவ? ஆல்ரெடி நான் மூணு இட்லி சாப்பிட்டிருக்கேன். இதுக்கு மேல நான் சாப்பிட்டேன் எனக்கு தூக்கமே வராது. அதுக்கப்புறம் தூக்கமே வராம திரும்பி திரும்பி படுத்துட்டே இருப்பேன். ஏய், நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிடு. உனக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நான் ஒரு கஷாயம் போட்டு கொடுக்கறேன். கஷாயமா? அந்த பேரை கேட்டா நீ வாமிட் வரும். நான் சாப்பிட்ற வரைக்கும் நல்லாவே சாப்பிட்டேன். நீ உட்காந்து முதல்ல ஒழுங்கா சாப்பிடு. நான் போயிட்டு படுக்கிறேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சரி, ஓகே. Good night, dear. Good night. Love you, auntie. இப்படி ஒரு பையனை எனக்கு கொடுத்திருக்கீங்க. காலம் போற உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பேன். Thank you, auntie. ஓ, சரி சரி. சொல்டா, நான் இங்க வந்துட்டேன். இன்னைக்கு நாம எந்த இடத்துக்கு கள்ள கடத்தல் போறேன்னு நீங்க தான் சொல்லணும். அறிவு கட்டவனே, கள்ளக்கடத்தலுக்கு அப்புறம் ஒரு புருஷனா லட்சணமா என் பொண்டாடி தனியா இருக்காளே, பக்கத்துல இருந்து அவளை பாத்துக்கணுன்றதுக்காக போறேன். எந்த அலெக்சா கட்ட கட்டாலும் உலகத்திலேயே உங்கள மாதிரி ஒரு புருஷன் இல்லன்னு சொல்லும் பிரதர். நீங்க எதுக்கு அடி போடுறீங்கன்னு எனக்கு தெரியாதா? வந்து உங்க பக்கம் அடிச்சாடுங்க, யாரு கேட்க போறா? சரி சரி, மொக்க போடாத, வெயிட் பண்ணு. ஒரு டூ மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க, இங்க நாய் தொந்தரவு ஜாஸ்தின்னு கேள்விப்பட்டேன். வண்டி என்ன குறை கண்டீர்கள்? இந்த திருட்டு தனம் பண்ணும்போது கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும். ஆனால் மாட்டினீங்க, மார்க்கெட்டில் இருந்தவங்க கீரை கட்டை பிரிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உங்களை பிரி பிரின்னு பிரிச்சிருவாங்க. டேய், நீ வேற அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க. பிரதர், மிஸ் வைராஜ்னா என்னெல்லாம் ஃபேமிலியில் ரியாக்ஷன் இருக்கும்னு அதையெல்லாம் நான் சொல்லிதான் ஆகணும். ஆமாம், நீங்கள் எதுக்கு இப்போ அந்த வீட்டுக்கு வரணும்னு அடம் பிடிக்கிறீங்க? நான் உண்மையை சொல்லவா? உண்மையை சொல்லுங்க பிரதர். ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடையாவது உண்மையை சொல்லணும், இல்லைன்னா மண்டக்குள்ள இருக்கிற மூலையில செரிபல்லம் கரிபல்லம் ஏகப்பட்ட ஐட்டம் எல்லாம் இருக்கு, அதுக்கு எப்படி உண்மை பேசுறதுன்னே தெரியாம போயிடும். இல்ல ரவி, நேற்று வெண்பா தூங்கவே இல்லைன்ட்டு உன் தங்கச்சி கார்த்திகா சொன்னா. புது இடன்றது ஒரு ரீசனா இருக்கும், தான் தப்பு பண்றோன்ற பயம் இன்னொரு ரீசனா இருக்கும். எல்லாத்தையும் மீறி இப்படியெல்லாம் நான் அதிரடியா வேற ஏதாவது பண்ணிட்டே இருக்கேன். என்னை பத்தி கூட அவளுக்கு கொஞ்சம் கவலை இருக்கும். நேத்து சிஸ்டர் தூங்கலங்கறக்காக இன்னைக்கு போய் உங்களை தட்டி கொடுத்து தூங்க வைக்க போறீங்களா? பார்த்து அப்படியே கட்டி கட்டி பிடிச்சிடாதீங்க. தலகாணி கடையில பெரிய உருட்டு கட்ட வச்சிருக்கதா கேள்விப்பட்டேன். உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேனே தெரியலடா. அவன் மனசுல நான் இருக்கேன்டா. அவத்தனோட மொத்த லவையும் அள்ளி கொடுக்க ரெடியா இருக்கா. ஆனா
அவ வீட்லயும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ், என் சைட்லயும் எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் சரியாயி என்னைக்கு ரெண்டு தரப்புலயும் எங்க லவ் ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்கு நான் நினைச்சது நடந்துரும் எனக்கு தெரியும். இப்ப எதுக்கு எலெக்ஷனுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி மைக் அடிச்சு அரசியல்வாதி மாதிரி சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்கு அந்த வீட்டுக்கு போகணும்னு நடம் பிடிக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்லடா, எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டு, எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுகிட்டு எவ்வளவு நாளா ஒருத்தி எப்படி இருக்க முடியும்? அவளுக்கு துணையா இல்லாட்டியும் ஒரு ஆறுதலுக்காவது பக்கத்துல இருக்க வேணா? அதுக்காக தான் திருட்டுத்தனம். பிரதர், நீங்க பண்ற திருட்டுத்தனமும் கிரேட், நீங்களும் கிரேட் பிரதர். நான் ஒண்ணும் கிரேட் இல்ல, ஆக்சுவலா வெண்மா தான் கிரேட். அது எப்படி அவங்க கிரேட் ஆனாங்க? வீட்டுக்கு அடங்கின பொண்ணா, அவ சித்தி மனசு கஷ்டப்படாம இருக்க எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டா செய்யணும்னு நினைச்சா. நான் தான் இப்படி வம்படியை கடத்திட்டு வந்து உன் வீட்டு குடி வச்சிருக்கேன். வேற யாரா இருந்தாங்க, நான் பண்ண காரியத்துக்கு இந்நேரம் கட்டையில அடிச்சு வெளியே தள்ளி கதவை லாக் பண்ணிருப்பாங்க. இத்தனைக்கு அப்புறமும் அவனை உள்ள விட்டுருக்கான்னா அவ என் மேல வச்சிருக்கிற பிரியம் தான் காரணம். இருக்கும் பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மனசு கொஞ்சம் டச்சிங்க தான் இருக்கு. ஆனா இதையே அட்வான்டேஜ் எடுத்து நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காதிங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மேட்டர் உங்க வீட்டுல நீங்க ஓபன் பண்ணியே தான் ஆகணும். நான் ரெடியா இருக்கேன்டா, பட் அதுக்கு முன்னாடி வெண்மாவோட அப்பா எப்படியாவது அந்த கஞ்சா கேஸ்ல இருந்து வெளியே வரணும். அது நடந்துட்டாலே அவ 80% ரிலாக்ஸ் ஆயிடுவான். அந்த டைமை பயன்படுத்தி அவ வீட்டுல இந்த மேட்டர் ஓபன் பண்ணிடலாம். நீங்க சொல்றத கேட்டா இந்த வெண்ணையில கத்திய வச்ச மாதிரி நல்ல ஸ்மூத்தான பிளானா தான் இருக்கு. ஆனா எக்ஸிக்யூட் பண்ணும்போது எப்படி சொதப்ப போறீங்க நினைச்சாதான் பயமா இருக்கு. வாங்க போலாம். ஏய், என்ன போய் பின்னாடி நான் ஓட்டுறேன். ஓ சரி, நான் ஃபாஸ்டா ஓட்டல இல்ல, நீங்களே ஓட்டுங்க. ரெடி, நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்துறேன். ஓகே, நீ பாத்துக்கோ. ஏமா, ஹாய். நீ என்ன தூங்கல? சமைச்சிட்டு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. என்ன வாசனை! நான் சொல்லல, என் பொண்டாடி பின்னி படல எடுத்துருப்பான். பின்னி பெடல இருக்கிற விஷயத்த டி ராஜேந்திர ஸ்டைல நினைச்சு பார்த்த, சிரிச்ச. வந்துட்டீங்களா? வாங்க, சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு, சாப்பிடலாம். எப்படி சிஸ்டர், உங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் ஸ்கேல் வச்சு அளந்து சமைச்சிருக்கீங்களா, இல்ல உங்க ரெண்டு பேத்து கடைக்கும் கொடுத்த இந்த ரெண்டு காவல் தெய்வங்களுக்கும் சேர்த்து தாராளமா சமைச்சிருக்கீங்களா? எல்லாருக்கும் தான் சமைச்சிருக்கேன், எல்லாரும் சாப்பிடுங்க. எது சொல்லாத பொண்டாட்டி, முதல்ல தட்டு எடுத்து வை, பசி கொல்லுது. அதுவும் வீட்டுல தட்டுல டிஃபன் எதிரிலே வச்சுட்டு சாப்பிடாம கஷ்டப்பட்டு இருந்துச்சு வந்த. போய் சொல்லாதீங்க பிரதர், நீங்க எதிர்பார்க்கிற சாப்பாடு இங்க இருக்கும்போது அங்க எப்படி நீங்க சாப்பாடு எதிர்பார்த்திருப்பீங்க? கார்த்திகா, நீ உட்காரு. நீங்களும் உட்காருங்க, எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். நீங்களா சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கறேன். முதல்ல உட்கார், எல்லாரும் சாப்பிடலாமே. இத பாருமா, உட்கார்ந்து சாப்பிடுனா சாப்பிடணும். குறுக்க குறுக்க கேள்வி கேட்டுக்காத, வாய் மூடிட்டு சாப்பிடு. வாய் மூடிட்டு எப்படினா சாப்பிட முடியும்? தங்கச்சி, இப்பதான் சொன்னேன் குறுக்க குறுக்க கேள்வி கேட்காதன்னு. அது புதுசா கல்யாணமானவங்களுக்குள்ள பரிமாறும் போது ஒரு அது இது அது இதெல்லாம் இருக்கும். நீ கேள்வி கேட்காம வாய திறந்துட்டு கண்ண மூடிட்டு சாப்பிடு. ஹலோ ஹலோ, என்ன உங்க கற்பனைக்கு எல்லாம் நாள் கிடையாது, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. நியூஸ்ல சொன்னா என்ன, அப்படி எதுவும் இல்ல. நானும் கூட உட்கார்ந்து சாப்பிட்டா அப்புறம் என் புருஷனுக்கு நான் எப்படி ஊட்டி விடுறது? நீ என்ன சொல்லணும்? என்னது ஊட்டி விடுமா? ஆள விடுங்க சாமி. ஏய் வெண்பா, விடுங்க சார். ஐயோ, என்ன சார் இது, இப்படி அடிபட்டிருக்கு? Thank you.
துப்பட்டா துப்பட்டா அதை கிழிச்சு கட்டட்டா கட்டட்டா பிரதர் பாத்தீங்களா காதல் எப்படி பீரா பொங்குதுன்னு இததான் தான் ஆடாட்டியும் தான் தாலி ஆடுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நீங்க சும்மா இருக்கீங்களா கவின் சார் எப்படி அடிபட்டுச்சு ஒண்ணு இல்ல வெண்பா சின்ன காயம் தான் சரியாயிடும் சிஸ்டர் உங்களை பாக்குறதுக்காக திருத்தனமா ஸ்பைடர்மேன் மாதிரி பைப் வழியா இறங்கி வந்தாரு இல்ல ரியல் ஸ்பைடர்மேனுக்கு வேணா ஒண்ணு ஆகாம இருக்கலாம் இவரு ஆர்டினரி ஸ்பைடர்மேன் அதனாலதான் கையெல்லாம் கிழிச்சிருச்சு எப்படி சார் சாப்பிடுவீங்க எப்படின்னா நீ தான் ஊட்டி விடணும் ஆமா சிஸ்டர் நீங்க தான் ஊட்டி விடணும் நான் வேணா அவர் கூட்டி விடட்டா பிரதர் நான் ஊட்டி விடட்டா இதை பாருங்க வேணாங்கிற கொண்டாட்டி சீக்கிரம் ஊட்டு பசிக்குது சிஸ்டர் பாவம் பசிக்குதுங்கிறாரு பைப்பெல்லாம் பிடிச்சி கஷ்டப்பட்டு இறங்கி வந்திருக்காரு ஊட்டி விடுங்க ஆண் வாய திறந்து பார்த்துட்டு இருந்தா பார்த்துட்டே தான் இருக்கணும் நமக்கு பசிக்குது இல்ல அவங்களை விட்டுட்டு நாம போட்டு சாப்பிடலாம் கஷ்டப்பட்டு எதுக்கு சரிங்க வரணும் இன்னைக்கு வர முடியலன்னு ஒரு போன் பண்ணி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல மனசு வரல பொண்டாட்டி நேத்து நைட்டே நீ தூங்க வைலன்ட்டு கார்த்திகா சொன்னா அதுவும் இல்லாம உனக்கும் இது புது இடம் உன் வீட்டு ஞாபகம் வேற வந்திருக்கும் உங்க அப்பாவை நினைச்சு வேற நீ கவலைப்படுவ என்ன நம்பி வந்துட்ட உன்னை நான் தானே பாத்துக்கணும் சரி சாப்பிடுங்க அம்மா பொசித்திட்ட பேசுனியா இப்பதான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன் என்ன சொன்னாங்க பெருசா ஒண்ணும் இல்ல சார் ஆனா திடீர்னு வீடியோ கால் போடு நான் ஃப்ரெண்ட் வளர்மதிய பாக்கணும்னு சொல்லிட்டாங்க ஓ இது நல்லா இருக்கே என்ன நல்லா இருக்கு எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு ஏதோ சொல்லி நான் சமாளிச்சிட்டேன் அம்மா யார் அந்த வளர்மதி என் ஃப்ரெண்ட் கூடவே படிச்சவ அப்ப அவளோ உச்சத்துக்கு தெரியுமா பேர் தெரியும் ஃப்ரெண்டும் தெரியும் ஆனா அவளை பார்த்தது இல்ல அப்ப கவலை விடு நாளையில இருந்து உச்சத்தி வீடியோ கால் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா கார்த்திகா தான் உன் ஃப்ரெண்ட் வளர்மதி சூப்பர் சார் சூப்பரா கடைசியில அவளையும் கோத்துட்டீங்களா நாளில இருந்து இதுவரை எனக்கு இந்தாங்க போறேன்ல குட் நைட்
என்னது? ஊதுவத்தி. அது தெரியுது. இது எதுக்கு இங்க? சும்மா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கொண்டு போய் வெளிய வைங்க, இல்லனா குப்பையில போடுங்க. ஏய், இதானே வாணன்றது. நியாயமா பூவால பந்தல் போட்டு பெட்டுக்கு மேல பட்டை விரிச்சு அந்த சைடு ஒரு 2 கிலோ ஆப்பிள் சாத்துப்பொடி எல்லாம் வச்சு இந்த சைடுல ஒரு பெரிய வெள்ளி சொம்புல பா. என்ன சொன்னீங்க?